Hello viewers, welcome to Chennai to Kanyakumari Food Ride. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு செட்டிநாடு வெரைட்டி குழம்பு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சோ எல்லாமே நான் வந்து எவ்வளவு அளவு போடணும், எப்படி பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். எப்பவும் நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு டேபிள்ஸ்பூன், டீஸ்பூன் இந்த கணக்குல நான் உங்களுக்கு காமிச்சி அளவு சொல்ல போறேன். நான் வந்து சோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கணும் சில பொருட்கள். அதுக்காக வந்து நான் கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும், என்னென்ன பொருளை வந்து நம்ம சேர்த்து வறுக்கணும்னு காமிக்கிறேன். சோ இப்போ நம்ம கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் என்ன ஆட் பண்ணனும்னு சொல்றேன். இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு. So எண்ணெயில வந்து ஒரு 3/4 to 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் to 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடும்போது நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 3 to 3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வறுந்து செவந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்துக்கிட்டது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. திரும்பவும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் சூடாயிரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்க போகிறோம். வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா பூண்டு. பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயம் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிச்சிது அப்படின்னா ஒரு 1/2 inch to 1 inch அளவுக்கு இஞ்சியை இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இதில் இஞ்சி டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த வெள்ளை எல்லை இப்போ ஆட் பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கிட்டோம்ல பொருட்கள் அப்போவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து குழம்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க. அப்போ நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து நமக்கு ஊறி போயிட்டு புளிக்கரைசலுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் புளியை ஊற போட்டுருங்க. இப்போது நம்ம வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ நான் எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் அந்த அளவுக்கு வரும். அதே மாதிரி தான் தக்காளியும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி, 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ குழம்பு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக தாராளமாக ஒரு 3 to 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி வரும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு சமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 வெங்காயம் 1.5 தக்காளி அதுதான் நான் எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிட்டோம். இப்போ பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதோடவே சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கூல் பண்ணிட்டு அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கணும். ஸோ கத்திரிக்காவை நான் இப்படி நாலாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காவை ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கிறதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், எண்ணெயிலே வதங்கணும் கத்திரிக்காய். ஸோ இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 8 to 9 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். புழு இருக்கான்னு பார்த்துட்டு புழு இருக்கிற பகுதிகளை நீக்கிடுங்க. ஏன்னா கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், அதுவும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் புழு இருக்கிற பகுதிகளை இப்படி வெட்டிட்டேன். இப்போ என்ன சூடாயிடுச்சு, நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த தோல் வந்து சுருங்கும் போதே நமக்கு தெரியும். அதே மாதிரி கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கழுவி தண்ணியில் வச்சுருப்போம். தண்ணியில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா கத்திரிக்காயோட கலர் உள்ளே மாறாமல் இருக்கிறதுக்காக தான். இல்லைன்னா கருப்பாக உள்ளே மாறிடும். இது நல்லா வேகட்டும். ஸோ வேகிறதுக்கு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். பார்த்திங்களா, சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் வந்து ப்ரௌன் ஆகணும். எல்லா சைடும் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இறக்கிட்டு குழம்பு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. தோல் எல்லாம் எப்படி சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து மாற்றி வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கூட மாற்றி வச்சுக்கோங்க. இது சூடாக அப்படியே எண்ணெயிலே இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் அப்படியே வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கடாயோ இல்லை புது கடாயோ எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகட்டும். இப்போது நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகோட டேஸ்ட் நல்லா வந்து வரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 teaspoon அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளிக்கரைசலை விட்டுடலாம். இப்போ புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 teaspoon அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள், நல்லா வாசனை கொடுக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி வந்து உங்களுக்கு அளவு தெரியலன்னா முதலே வந்து நிறைய சேர்த்துடாதீங்க. ஏன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல ஆட் பண்ணிட்டோம்னா பின்னாடி குறைக்க முடியாது. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா பின்னாடி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். நம்ம வறுத்தெடுத்துக்கிட்டது எல்லாமே. ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். slim la vechukonga indha time la so ulla pathina innu konjam irukku adnal namm vandu nalla thanni seithu add panniralam இப்போ நம்ம இதல குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி ஆட் பண்ணிடுவோம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க செம்மயா இருக்கு வாசனை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் ಜಾಸ್ತಿ எண்ணெய் இருந்தா தான் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் நல்லா காரமா புளிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் டயட்ல இருக்கோம் நம்ம என்ன சேர்த்துக்க வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க ஆனா டேஸ்ட் வந்து இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் சோ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா இப்ப திக்கா இருக்கு உங்களுக்கு இந்த thickness இருக்கட்டும் அப்படினா வந்து அப்படியே விட்டுருங்க இல்ல எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் லூசா வேணும் அப்படினா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படினா ஆட் பண்ணிக்கலாம் உப்போ இல்ல புளிப்பு பத்தலனா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சோ நீங்க முதல்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா சொன்ன மாதிரி குறைக்க முடியாது அப்புறமா நம்ம வந்து ஏதாவது கம்மியா இருக்குனா பார்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டஃப் பண்ணாம செய்யற ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெரைட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து நம்ம கத்திரிக்காயில வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம் இன்னொன்னு வந்து இந்த மாதிரி அரைச்சு விட்டு பண்ணுவோம் இது அரைச்சு விட்டு பண்ற வெரைட்டி நான் சீக்கிரமா வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணி செய்யணும் அப்படிங்கறதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சுட சுட சாப்பாடோட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்துல நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஏனா இந்த டைம்ல சேர்த்தோம் அப்படினா கத்திரிக்காயில நல்லா குழம்போட டேஸ்ட் இறங்கும் நம்ம இப்போ அந்த கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயையும் இதல சேர்த்துற போறோம் அதுல கத்திரிக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்பதான் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் கொதிச்சு நம்ம ஆட் பண்ணி இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தா சூப்பரா இருக்கும் சோ நல்லா கொதிச்சோனே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம் நல்ல வாசனையா இருக்கும் எவ்ளோ சூப்பரா கலர் எல்லாம் மாறி நல்லா வெந்த கத்திரிக்காலாம் சேர்த்து சூப்பரா இருக்கு நம்ம குழம்பு அப்படியே மணக்குது எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு வாசனையே அவ்ளோதாங்க நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பயங்கரமா மணக்குது நல்லா சுட சுட சாப்பாடுல வந்து நீங்க இத போட்டு சாப்பிட்டீங்க அப்படினா அவ்ளோ டேஸ்டா இருக்கும் நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும் நம்ம கத்திரிக்காய் ஏனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துறோம் வெண்ணெய் மாதிரி கரஞ்சி வந்து நம்ம வாய்க்குள்ள இறங்கும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம சென்னை டு கன்னியாகுமரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் திரும்பவும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன் until then it's bye from Akshaya